हेलो फ्रेंड्स वेलकम टू माय व्लॉग इनकी वह पता ईविंग व्लॉग एड़को फ्रेंड्स वर्क मुड़े वादाच वीटल चिना चिना वर्क ये नम क्लीन पड़े अर्क मुड़चा सो वो नईट का कुकिंग पाकपो इनकी वो ईसान सिंपलान कुकिंग काटे ना वो इंस्टेंटा से ना पड़े अब ना कूँ शेर पड़ी करें कंपा वर्किंग मामा कंपा यूस्फुला फ्रेंड्स ओके फ्रेंड्स वांग வந்ததுமே பார்த்தீங்கன்னா வர்க் ஏதாவது வீட்டில் இருக்க இந்த சின்ன சின்ன கிளீனிங் வர்க் ரொம்ப டீப் கிளீனிங்லாம் பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு நீட்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் குட்டீஸ் விளையாடிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ஹாய் பரே ஹாய் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு ஹாய் ஃபேஸ் நான் படிச்சிருக்க பாபே நான் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு அதுக்கு நம்ம வந்து நைட்டுக்கான வந்து டின்னர் ரெடி பண்ணிடலாம் ஒரு மினிட் பென்சில் எடு இது தெட்டு பென்சில் எடு ஸோ நைட் ஆனால் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஹோம் ஒர்க் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் கொடி சாப்பிட்டு கொடுக்கு வேடிக்கு நீ கனி எஃப் வந்துட்டு இங்கே நடணும் இதுக்கு எஃப் இருக்குல்ல எஃப் வந்துட்டு இங்கே சரியா ஓகே நல்லணும் only 3 lines 4 lines இல்ல fun 3 lines எழுது கரெக்ட்டா எழுது 3 lines பட்டா ஓகே फ्रेंड्स நாம படிக்கிட்டோம் சோ நாம அதுக்கு அடுத்து நம்ம குக்கிங் வர்க் பார்க்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா நைட் வந்து டிஃபனுக்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறதுன்றது இப்போ காட்டுறேன் நான் வைக்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கழுகி நம்ம எடுத்துட்டோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு தான் எடுத்திருக்கேன் வேறு எதுவும் எடுக்கல இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்து நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் இது இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூரி சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே செமையாக இருக்குது ஸோ நம்ம இந்த பருப்பு வந்து வேக வைக்கிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் சாரி இது கேஸில் வச்சிடலாம் மூணு விசில் விட்டு எடுத்து இறக்கி வச்சுக்கலாம் நம்ம இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு டிஃபன் செய்ய போகிறோம் ஸோ விசில் வந்துருச்சு அது கூடவே வந்து நம்மளுக்கு இன்னொரு வந்துட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் ரோட் ஸ்ட்ரீட் சைடில் நம்ம செய்வாங்க இல்லைங்களா கடையில் அந்த வந்துட்டு ஒரு இதுவும் செஞ்சு காட்டுற டிஃபன் ஐட்டமு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நம்ம மாவு வந்து இட்லிக்கு வந்துட்டு மாவு ஊற்றி வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் வந்துட்டு நம்ம கிடைக்கும் இல்லைங்களா ரோட் கடையிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து ஒரு வித்தியாசமாக வந்து எக் தோசை செஞ்சு தருவாங்க ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் வந்து தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து சன்னமாகவே ஊற்றிக்கோங்க நான் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தோசைக்கல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் தாராளமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடி பிடிக்காமல் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக வர்றதுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் எங்கள் தோசைக்கல் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து கல் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம்லராக வச்சுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துருக்கு அது வந்து இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா அதே தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இட்லி பொடி மேலே தூங்கினா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இட்லி பொடி நான் இதில் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு முட்டை அளவுக்கு இது பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் வரணும் அந்த இது போட்டுட்டு இது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொடியை வந்து நறுக்கி வச்சுருக்கணும் வெங்காயம் நான் வெங்காயத்தை வந்து நான் இது மேலே வந்து போடுறேன்
இதுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஓ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் வந்துட்டு கோல்டன் கலர் ஆகிற ஸ்டேஜில் பேலன்ஸ் இருக்கிற இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த வெங்காயத்துக்கு மேலேயே நம்ம வந்துட்டு போடணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கோட் நமக்கு கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்லோலி தான் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய கல், அதாவது அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதனால தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஆயில் வந்து நிறைய ஆட் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும் சிம்லேயே. நம்ம தோசையெல்லாம் நல்லா விட்டு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து மெல்லாமல் வந்து திருப்பிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம்லேயே தான் இருக்கும். நீங்கள் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா வந்து பெரியவங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம பச்சை மிளகாய் இல்லை வந்து கருவேப்பிலை அந்த மாதிரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து நல்லா சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. குக் ஆனது வந்து மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு சைடு எடுத்து போனோம். இப்போ பாருங்கள் இந்த தோசை வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆம்லேட் வந்து நம்ம வெறுமனே ஆம்லேட் வந்துட்டு ஊற்றி முட்டை மட்டும் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இட்லி பொடி அதோட மிக்ஸ் பண்ணி எக் வந்துட்டு டபுள் சைடு வந்துட்டு நம்ம கோட்டிங் கொடுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து பாருங்கள் நல்லா சூப்பரான கோல்டன் கலரில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. நம்மளோட வந்து தோசை வந்து ஸ்ட்ரீட் சைடு வந்துட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து குட்டி சாப்பிட்டே கொடுத்துட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து அதுக்குள்ள வந்து சாம்பார் செஞ்சிடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுமே நம்ம என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளித்தண்ணியும் சாம்பார் பொடியும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வந்து கொதிக்கி விடலாம். உப்பு வந்து ஆட் பண்ண மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லைட்டாக வந்துட்டு தாளிச்சு விட்டால் போதும் நமக்கு வந்து இட்லி சாம்பார் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து வேணும்னா நம்ம சட்னி கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்னி எதுவும் செய்யலை, வெறும் வந்துட்டு இட்லியும் சாம்பாரும் அப்புறம் தோசை வந்துட்டு நம்ம இப்போ செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு எக் தோசை ஆளாளுக்கு ஒன்று, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு ரொம்ப வந்து சிம்பிளாக வந்துட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கும் கம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் இனி வந்து குட்டீஸ்க்கு நான் சாப்பிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, கடுகு கருவேப்பிலை வரமிளகு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகு அவ்வளோதான். நம்ம வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னைக்கு வந்து நைட் டின்னர் எங்களது அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். குட் நைட்.